ஹாய் அழகாய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது TMGG. என் பேர் ஹரிஷ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மைன்க்ராஃப்டில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தூங்கா நகர் எஸ்எம்பி தான் பார்க்க போகிறோம். இந்த எஸ்எம்பியில் பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் யாருமே நைட்டு தூங்க மாட்டாங்க, எல்லாருமே நைட்டை சர்வே பண்ணி ஆகணும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்கலாம், அந்த டெஸ்ட்னு போட்டு நீங்கள் பிளேயர் எத்தனை தாட்டி செத்துருக்காங்கன்னு காட்டும். அதான் பார்த்தீங்கன்னா பிளேயர் இப்போ இதுவரைக்கும் செத்துருக்கிறது எஸ்எம்பிக்குள்ள வந்த பிறகு. நான் மூணாவது இடத்துல இருக்கிறேன். சரி காய்ஸ், இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்ருங்க. சரி காய்ஸ் வாங்க இன்றைக்கோட எபிசோடுக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் இந்த ஒரு சின்ன ஒரு ஸ்டார்டர் ஹவுஸ் கட்டியிருக்கிறோம், செஸ்ட்டெலாம் வச்சுருக்கோம், ரெண்டு மூணு செஸ்ட்டு. வேறு என்ன பண்ணியிருக்கோன்னா அந்த கொஞ்சம் லேண்டர்லாம் நான் வச்சுருக்கிறேன். அப்புறம் பெட்டெல்லாம் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன், இந்த வெளியிருந்த பெட் எடுத்துருந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். அப்புறம் இங்கே செஸ்ட்டு வச்சுருக்கிறதுல பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். என்ன ரிசோர்ஸ்னால் கொஞ்சம் வுட்டு, அப்புறம் எதை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், வேறு எதை கலெக்ட் பண்ணல பெருசாக. இன்றைக்கி போய் நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாண்டு அதெல்லாம் கலெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு கிஃப்ட்டு கிடச்சது காய்ஸ், நான் பார்த்திங்கன்னா வீடியோவில் ஆட் பண்ண மறந்துட்டேன். என்ன கிஃப்ட்டுனா நம்ம ஓயத்த ஜிடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு இது டைமண்ட் ஹார்ஸ் ஆமர், அப்புறம் ஒரு சேடில் நம்மளுக்கு ஒன்று கொடுத்துருந்தாரு. அப்புறம் இந்த பிரிட்ஜு நான் ஆட் பண்ணியிருந்தேன் காய்ஸ், பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு லேஅவுட் மாதிரி போட்டு வச்சுருக்கிறேன் இங்கேருந்து நம்ம பிரிட்ஜு செய்கிறக்காக. முடிஞ்ச நான் அப்புறம் பண்ணி வச்சிடறேன். நான் இன்றைக்கி எபிசோடுக்குள்ளே உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நான் உள்ளே பார்க்குறேன் ஒரு வீடு இங்கே இருந்துச்சு நம்ம வீட்டு பக்கத்துலேயே. யாரோட வீடுன்னு பார்த்தா தான் தெரியுது, இந்த ஓயத்த ஜிடி அவரோட ப்ரோட அந்த ப்ரோட வீடு தான். அவர் ஏதோ இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த மவுண்டனில் ஏதோ கட்ட போகிறாராம். இது ஒரு சின்ன ஸ்டார்டர் பேஸ் தான், சரி ஏதோ கட்டிட்டு போட்டுங்க காய்ஸ். நம்ம ஒரு ஸ்டார்டர் பேஸ் தான், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பக்கத்தில் இருந்தாலும் நம்ம சிட்டி தான் கட்ட போகிறது, பார்த்திங்கன்னா அங்கே பக்கத்தில் இருந்தால் தான் பிரச்சனை வரும். ஏன்னா இடம் பத்தாரம் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா பெரிய சிட்டியாக ஆகப்போகுதில்ல. இன்றைக்கோட சின்ன சிட்டியோட சின்ன ஸ்டார்ட் மாதிரி உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு தேவையான கொஞ்சம் ரிசோர்ஸ்லாம் நம்ம கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஃபார்ம் மாதிரி வச்சுருந்தேன், சீடு எதுவும் இல்லாதனால நான் எதுவும் ப்ளேஸ் பண்ணலை. சீடு எதாவது கிடச்சாலும் நான் ப்ளேஸ் பண்ணுறேன். அப்புறம் அந்த கிடச்சிருக்க கொஞ்சம் சுகர் கேன்லாம் பார்த்திங்கன்னா அங்கே தண்ணியில் நட்டு வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் ரெண்டு மூணு ஆடு பிடிச்சிட்டு வந்து உள்ளே விட்ருக்கேன் கைஸ், வேறு எதுவும் பண்ணலை பெருசாக. முடிஞ்சால் அந்த ஸ்டோனை கொஞ்சம் இங்கேருந்து ரிமூவ் பண்ணி இப்படி நேராக வச்சு பார்ப்போம். அப்போ வச்சோம்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இது வேணால் எடுத்தாலும் ரிமூவ் பண்ணிடலாம் அப்புறமேலு. சரி கைஸ், யாரோ அந்த மலையில் யாரோ வீடு கட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த மலையில் யார் வீடுன்னு நினைக்கிறேன், புதுசாக ஜாயின் பண்ணவர் தான் நினைக்கிறேன். அவர் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே கட்டணும்னு நினச்சிட்டு கட்டுறோம். வீடு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து ரொம்ப பக்கம், இந்த மலை ஏறி வேணோடனே பார்த்திங்கன்னா இங்கே தான் வீடு கட்டியிருக்கிறாரு, ஸ்டார்டர் பேஸ் போல். சரி உள்ளே என்ன வச்சுருக்காருன்னு பார்ப்போம். இருங்க, நம்ம செஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஃபுல்லாக ஸ்டோன் கலெக்ட் பண்ணியிருக்காரு, நிறைய மைனிங் போயிருப்பார் போல். வேறு எதுவும் கலெக்ட் பண்ணல, பெருசாக எதுவும் கலெக்ட் பண்ணல கைஸ். சரி கைஸ், நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கோட எபிசோடில் என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே காய்ஸ், நம்ம பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டைம் லாப்ஸ் பார்த்துட்டு வந்துடுவோம். என்ன டைம் லாப்ஸ்னால் ரிசோர்ஸ் கலெக்டிங் டைம் லாப்ஸ் பார்த்துட்டு உங்களை பார்க்குறேன் காய்ஸ், பார்ப்போம்.
நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டைம் லாப்ஸை பார்த்துட்டு வந்துருப்பீங்க. அந்த டைம் லாப்ஸில் என்ன பண்ணியிருக்கேன்னா, உங்கள் ரிசோர்ஸ் வேணுங்கிற ரிசோர்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல தான் ஷாப்பிங் டிஸ்ட்ரிக்ட் வரப்போகுதுன்னு சொன்னாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஃபஸ்ட்டு ஷாப் ஓப்பன் பண்ண போகிறது. நம்ம எவ்வளோ சீக்கிரம் ஓப்பன் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது கைஸ். ஏன்னா முடிஞ்சளவுக்கு எவ்வளோ டைமண்ட் ஏர்ன் பண்ணலாம் இதில். நம்ம பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா முக்காவசி பேர் ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ண மாட்டாங்க. நம்மளை மாதிரி சோம்பேறி பசங்க தான். நம்ம கலெக்ட் பண்ணி கடையில் வச்சோம்னா அவங்க வந்து வாங்கிட்டு போயிடுவானுங்க. சரி கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிசோர்ஸ் கையில் கொண்டு வந்திருக்கேன். என்ன ரிசோர்ஸ் பார்த்தீங்கன்னா இது முக்கியம் நான் எழுந்திரிச்சு போய்க்கிறேன். இருங்க, இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு நான் பார்த்தீங்கன்னா அங்கே வீட்டில் இந்த கொஞ்சம் வுட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சாண்டு நம்ம வீட்டில் மைன் பண்ணதாக இப்போ மைன் பண்ணதில் கொஞ்சம் கொண்டு வந்திருக்கேன். கிராவல் கொண்டு வந்திருக்கேன், வேறு எதுவும் பெருசாக கொண்டு வரல. கிராவலில் சாண்டுலாம் பார்த்தீங்கன்னா சும்மா அதில் வைக்கிறதுக்கு. ஸ்டோன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் போய் திரும்பி போய் எடுத்துகிட்டு வரணும். நான் அது இடையில போய் எடுத்துக்கிறேன். நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சம் விட்டு வச்சுருக்குது. இப்போதைக்கு இந்த சின்ன ஸ்டாக் வைப்போம். நான் பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டாக் அதில் ஃபில் பண்ணி வச்சிட்றேன். ஏன்னா அப்போ தான் பார்த்திங்கன்னா பிளேயர்ஸ்லாம் நிறைய பேர் வந்து வாங்குவானுங்க. சரி கைஸ், பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இங்கே ஒரு ஷாப் கட்டலாம். நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சம் கை இதில் இருக்கிற பொருளை எடுத்து சின்ன ஷாப் மாதிரி கட்டுவோம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அந்த இதில் இருக்கிற கொஞ்சம் வுட்டு எடுத்து கொஞ்சம் ஸ்டோன் எடுத்துக்கலாம். வேணுங்க இல்லைன்னா போய் எடுத்துக்கிறேன். பத்தலைன்னா பத்தாது எப்படி இருந்தாலும் இதில் இருக்கிறது. சாண்டெல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா அதில் அந்த செஸ்டில் ஃபில் பண்ணிடலாம். இந்த ஷாப்பில் வைக்கிறதுல பார்த்திங்கன்னா சாண்டும் நம்ம சேல் பண்ண போகிறோம். கேஸ் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பில்டிங் டைம் லாப்ஸ் பார்த்துட்டு உங்களை பார்க்குறேன். பாய்.
லாக் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பை கட்டி முடிச்சிட்டோம், வெளியே பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். உள்ளே போய் காமிக்கிறேன். நான் அந்த டைம் லாப்ஸில் காமிக்காதது பார்த்தீங்கன்னா அந்த செஸ்ட்டில் கொஞ்சம் வச்சுருக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கலாப்பட்டி வச்சுருக்கிறேன். கலாப்பட்டி பார்த்தீங்கன்னா என்ன வச்சுருக்கனோ ஒரே நிமிஷம் இருக்குங்க. செஸ்ட்டில் என்னென்ன வச்சுருக்கேன்னு காமிக்கிற போதில் செஸ்ட்டில் ஒன்றும் வைக்கல கைஸ். ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்புறமே நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். மேலே செகண்ட் ஃப்ளோரில் என்ன பண்ணியிருக்கிறேன்னா இருங்க போல. இங்கே பார்த்தீங்கன்னா எதுவும் பண்ணலை, சும்மா மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல ஏதாச்சும் நம்ம ட்ரேடிங் ஹால் கொண்டு வரலாமா, இல்லை ஏதாவது போஷன் சென்டர் ஏதாவது வைக்கலாமா, ஏதாச்சும் ஒரு ஐடியா இருந்தால் நீங்கள் ஏதாவது கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இல்லை அதுக்கு என்ன தனியாக ஷாப்பாக வீடா அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவும் சரி, அதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுறது கொடுத்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் ஃப்ளோரில் எதுவும் பண்ணலை. இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா ரூஃப் மாதிரி வச்சுருக்கிறேன். சரி கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கலாப்பட்டி தான். பார்த்தீங்கன்னா நான் ஷாப்புக்காக பேனர் செஞ்சேன். அது பார்த்தீங்கன்னா நிறைய லேபிஸ் வீணாக போச்சு. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகிட்டனால அது பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணல. சரி கைஸ், நான் இன்னொரு ப்ராஜெக்ட் நம்ம பண்ணிகிட்ருக்கோன்னு சொன்னல, அந்த இடத்துக்கு போயிட்டு உங்களை பார்க்குறேன். ஓகே கைஸ், நம்ம பார்த்திங்கன்னா அது இன்னொரு ப்ராஜெக்ட்னு சொன்னது பார்த்திங்கன்னா நம்ம சிட்டி ப்ராஜெக்ட் தான். அந்த சின்ன டிசைன் போட்டு வச்சுருக்கிறேன். என்னென்னா நான் பார்த்திங்கன்னா க்ரியேட்டிவ் மோடில் கொஞ்சம் நேரம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சிட்டிக்கு டிசைன்லாம் பார்த்து வச்சுருக்கிறேன். அந்த டிசைன் படி தான் கட்டப்போகுது. நான் க்ரியேட்டிவ் மோடில் கட்டுறது அப்படியே பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் சர்வே வில்ல இதில் கட்டுவேன். பார்த்திங்கன்னா இங்கே ரோடுக்கு மார்க்கிங்ஸ்லாம் போட்டிருக்கிறேன். இதான் நம்ம முதல்ல ரோடை போட்டோம்னா அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பில்டிங்ஸ்க்கெலாம் இடம் கரெக்டாக ஒதுக்கிடலாம், எங்கே எங்கே கட்டணும்னு ஒன்று. அதனால் பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு ஒரு சின்ன ஒரு அளவுக்கு ஒரு ஹைவே மாதிரி பண்ணிவிட்டு ஒரு மேலே ஒரு பிரிட்ஜு இந்த மாதிரி வரும். இந்த ரெண்டு கார்னரையும் கனெக்ட் பண்ணும். இருந்தாச்சு ஏதோ ஃபேண்டம் வந்து இப்போ என்னை அடிச்சுட்டு போச்சு. எங்கேருந்து அடிச்சதுன்னு தெரில. முடிஞ்சளவுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் தள்ளி போய்க்கலாம் நம்ம, ஏன்னா ஃபேண்டம் வந்து அடிக்குது, க்ரீப்பர் ஏதாவது வந்து வெடிச்சிட போகுது, திரும்பி ரிப்பேர் பண்ணலாம். சரி கைஸ், பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல சொன்னேன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டேர்ன் வரும், அப்புறம் இந்த சைடு ஒரு டேர்ன் வரும். ரோடு இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்று திரும்பும். இந்த டேர்ட் இது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹைட் பண்ணணும், ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜு பண்ணும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது பத்தாது, ஹைட்டு பத்தாது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் இப்படி இருக்க போகிறதில்ல, இது பார்த்திங்கன்னா அப்படி நான் ஃபில் பண்ணிடுவேன். பார்த்திங்கன்னா பில்டிங்ஸ்லாம் இது மேலே தான் வரும், சில பில்டிங்ஸ் பார்த்திங்கன்னா இதில் மேலே தான் வரும். பார்த்திங்கன்னா அங்கே பாருங்க, க்ரீப்பர் இப்போவே வந்துருச்சு. இந்த இடத்துக்குள்ளே இருந்தோம்னா கண்டிப்பாக இது வெடிச்சு நாசம் பண்ணி விட்ருவோம் இடத்த. அப்புறம் காலையில் போய் அந்த காங்கிரீட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு அது எப்படி இந்த ரோடு பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். சின்ன அந்த அவுட்லைன் மட்டும் காமிக்கிறேன். சரி கேஸ், நான் வீட்டுக்கு போயிட்டு அந்த காங்கிரீட் எடுத்துகிட்டு அப்புறம் காலையில் உங்களை பார்க்குறேன் விடிஞ்ச பிறகு. ஓகே கேஸ், நம்ம பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் காங்கிரீட் எடுத்துகிட்டு வந்து ஒரு சின்ன அவுட்லைன் மாதிரி போட்டு பார்த்துருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைனில் தான் ரோடு வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றாமச்சிருக்கேன், என்கிட்ட வாட்டர் பக்கெட் இல்லை சார், நான் அதில் ஊற்றிட்டேன். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெடி பண்ணணும். இதில் தப்பான சைஸில் வச்சுட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லாப் ரெண்டு ஒன்றா கனெக்ட் ஆகிருக்கணும். இந்த ஸ்லாப்பில் எங்கேருந்து கிடச்சிதுன்னு கேட்டிங்கன்னா ஓயாக்கா ஜிடி ப்ரோ தான் வந்து தந்தார், ஸ்மெல்ட் பண்ணி தந்தார். சும்மா எனக்கு அவுட்லைன் மட்டும் காமிக்கணும் ப்ரோ, கொஞ்சம் ஸ்டோன் இருந்தால் தாங்க, இந்த மாதிரி ஸ்மெல்ட் பண்ணி தாங்க என்ன தந்தார். சரி ஓகே, நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் அவுட்லைனு. ரெண்டு சைடுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா பிரிட்ஜு கனெக்ட் ஆகிற மாதிரி வரும். எப்படின்னா ஒரே நிமிஷம் இருங்க, கொஞ்சம் காமிக்கிறேன். இப்படி தான் வரும் கைஸ் ரோடு. இந்த மாதிரி நான் நிறைய பார்த்தேன் ரோடு டிசைனு, இதுதான் நல்லா இருக்குது. ஏன்னா ஒயிட் கலர் இது போட்டால் நல்லாவே இல்லை, கடைசியில் ஓரத்தில் இருக்கிறது ஒயிட்டில் போட்டால். எல்லோ பார்க்குற கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்குது. இப்போ ஸ்டோன் முடிஞ்சு வச்சு நம்மகிட்ட நம்ம அவ்வளோதான் இருக்குது. சரி ஓகே கேஸ், இன்றைக்கோட எபிசோடு இங்கேயே முடிச்சுக்கலாம். அடுத்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் இதில் டேட்லாம் முன்னாடியே கலெக்ட் பண்ணி வச்சிட்றேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டெரஃபார்ம் பண்ணி வச்சிட்றேன் கைஸ், ஏன்னா டெரஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் எடுக்கும். சரி ஓகே கைஸ், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்திடுங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிஎம்ஜிஜி. என் பேர் ஹரிஷ். அடுத்த எபிசோடில் பார்க்குறேன் கைஸ். பாய்.